இந்திய சினிமாக்காரர்களை தமிழ் சினிமா மீது திரும்பி பார்க்க வைத்தவர். இவர் திரைப்படங்களில் வரும் வசனங்கள் அளவோடு இருக்கும். திரையில் வெளிச்சமும் குறைவாகவே இருக்கும், ஆனால் திரைப்படம் வலுவாக இருக்கும். பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா என பல பேர் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் புது தொழில்நுட்பத்தோடும் புதுவித திரைக்கதை கோணத்தோடும் புதுவித திரை லைட்டோடும் புதுவித வசன தோரணையோடும் சினிமாவில் கன்னிகளியாத புது பெண் போல் ஃப்ரெஷ்ஷான சிந்தனையோடு வந்தவர். ஒரு படம் வெற்றி பெற்று விட்டாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கின்ற இயக்குநர்கள் மத்தியில், வாய்கிலிய பேசுகின்ற இயக்குநர்கள் மத்தியில் இத்தனை வடங்கள் கிட்டு கொடுத்தும் இந்தியாவின் சிறந்த இயக்குனர் என்ற பெயரெடுத்தும் அதிகம் பொது வழியில் பேசாத மனிதர். அவர்தான் பேச மாட்டார், ஆனால் அவர் எடுத்த திரைப்படங்கள் மக்களால் பேசப்படும். அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவை இந்திய சினிமா தரத்துக்கு உயர்த்திய மாபெரும் இயக்குனர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் திரைப்படங்கள் எடுத்தவர். அனைத்து மொழிகளிலும் முன்னணி இயக்குநராகவும் இருப்பவர். தேசிய விருதுகள், ஃபிலிம்பேர் விருதுகள் என்று பல விருதுகளை பெற்றவர். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருப்பவர். மௌனராகம் என்ற காதல் கதையில் ஆரம்பித்து நாயகன் என்ற ஒரு காவியத்தை படைத்து பம்பாய் என்ற மத சம்பந்தமான படங்களையும் ரோஜா என்ற இராணுவ மதம் சம்பந்தமான படங்களையும் எடுத்து பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் சோழர்களின் வரலாற்று சித்திரத்தை காவியமாக படைத்த மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் வரலாறை காணலாம். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் 1956 June 2 மதுரையில் பிறந்தார். இவருடைய குடும்பம் சினிமா துறையில் பிரபலமான பல திரைப்படங்களை தயாரிப்பவர்களாகவும் விநியோகம் செய்பவர்களாகவும் இருந்தனர். இவர் தமிழ் பிராமணர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை எஸ் கோபாலரத்னம் வீனஸ் பிக்சர்ஸில் பணிபுரிந்த ஒரு திரைப்பட விநியோகஸ்தராவார். இவரது மாமா வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தார். அவரது மூத்த சகோதரர் ஜிவி என்று அழைக்கப்படும் ஜி வெங்கடேஸ்வரன் அவரது சில படங்களையும் தயாரித்தார். இவரது இளைய சகோதரர் ஜி சீனிவாசன் ஆவார். அவர் ஜி வெங்கடேஸ்வரனை போலவே அவருடைய சில படங்களையும் இணைந்து தயாரித்தார். மணிரத்னம் தன் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுடன் சென்னையில் வளர்ந்தார். சினிமா குடும்பமாக இருந்தாலும் பெரியவர்கள் இவருக்கு சினிமாவில் சேர தடை விதித்திருந்தனர். குழந்தைகள் படம் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. ஒரு இளைஞராக திரைப்படங்கள் நேரத்தை வீணடிப்பதாக இவருக்கு தோன்றியது. ஆனால் 1994 பேட்டியில் இது பற்றி அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். சென்னையில் உள்ள பெசன்ட் தியோசோபிகள் பள்ளியில் படிக்கும்போது திரைப்படங்களை மிகவும் நுணுக்கத்துடன் கவனிக்க ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் நாகேஷ் போன்றோர்களின் சினிமா படங்களை பார்க்க அவர் ஆரம்பித்தார். அதேபோன்று அந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களின் திரைப்படங்களின் மீது இவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. இதுவே அவருக்கு சினிமா மீது ஈர்ப்பை உண்டாக்கியது. பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் வணிகவியல் பட்டம் பெற்றார். பின்னர் மும்பையில் உள்ள ஜம்னாலால் பஜாஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில் நிதித்துறையில் முதுகலை வணிக நிர்வாக பட்டம் பெற்றார். MBA பட்டம். 1977 தனது முதுகலை பட்டப்படிப்பை முடித்த பிறகு சென்னையில் ஒரு நிறுவனத்தில் மேலாண்மை ஆலோசகராக பணியமர்த்தப்பட்டார். மேலும் சிறிது காலம் அங்கேயே பணிபுரிந்தார். மணிரத்னம் தனது ஆலோசகராக வேலை செய்வதில் திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் அது இவரது கல்வியின் விரிவாக்கமாக மட்டுமே இருந்தது. இந்த நேரத்தில் அவரது நண்பரும் இயக்குனர் BR பந்துலுவின் மகனுமான ரவிசங்கர் தனது முதல் படத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். மணிரத்னம், ரவிசங்கர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் எஸ் பாலச்சந்திரின் மகன் ராமன் ஆகியோர்கள் இந்த படத்தின் திரைக்கதையை உருவாக்கினார்கள். படத்தின் தயாரிப்பில் பங்கேற்பதை உறுதி செய்வதற்கான மணிரத்னம் தனது வேலையில் இருந்து ஓய்வெடுத்து கொண்டார். அனுபவம் இல்லாததால் தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் அமெரிக்க ஒளிப்பதிவாளர் பத்திரிகையை நம்பியிருந்தனர்.
விஷ்ணுவர்தன், ஸ்ரீநாத், அம்பரீஷ், லக்ஷ்மி, ரோஜா, ரமணி உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் நடித்திருந்தனர். கர்நாடகாவின் கோலாரில் படப்பிடிப்பு தொடங்கியிருந்த போது மணிரத்னம் தனது ஆலோசனை வேலையை விட்டுவிட்டு படக்குழுவுடன் சேர்ந்தார். இருந்தாலும் படம் தொடங்கவில்லை. இறுதியில் அந்த திரைப்படம் கிடப்பில் போடப்பட்டது. இருந்தாலும் சினிமாவில் இயக்குநராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தார். தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் அவரை ஆர்வத்தை தூண்டின. பாரதிராஜாவின் 16 வயது நிலை 1977 வெளியானது. கே பாலச்சந்திரின் அபூர்வ ராகங்கள் 75 1978 வெளியான. மகேந்திரன் அவர்களின் உதிரி பூக்கள் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு சினிமாவின் ஆர்வத்தை தூண்டின. அதனால் தன் கையில் ஒரு கதையோடு திரைப்பட வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார். முதலில் உதவி இயக்குநராக பாலச்சந்தர், பாரதிராஜா, மகேந்திரன் அவரிடம் இணைவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் யாரிடமும் அவர் சேர முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் அப்போது பிரபல ஒளிப்பதிவாளராக இருந்த பிசி ஸ்ரீராம் அவருடன் சேர்ந்து பல முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஆனால் எந்த முயற்சியும் அவரை இயக்குநராக அறிமுகம் செய்யவில்லை. இதனால் மணிரத்னம் அவர்கள் அவருடைய மாமா கிருஷ்ணமூர்த்தி அவரிடம் கதையை சொல்லி அவர் தயாரிக்க ஒப்புக்கொண்டார். அதன்படி பல்லவி அணு பல்லவி என்று அந்த திரைப்படத்திற்கு பெயரிட்டனர். கன்னடத்தில் குறைந்த பட்சத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தார். அதற்கு அவரும் ஒப்புக்கொண்டார். பாலு மகேந்திராவின் ஒளிப்பதிவு மிகவும் சுவராசியமாக இருப்பதை கண்டறிந்த அவர் அவரை ஒளிப்பதிவு செய்யும்படி வற்புறுத்தினார். அவர் மற்ற குழு உறுப்பினர்களான பி லெலின், தோட்டாதரணி மற்றும் இளையராஜா அந்தந்த துறைகளில் அனைத்து முன்னணி கைவிளைஞர்களுடன் பெற முடிந்தது. மாபெரும் கூட்டணியுடன் அந்த திரைப்படத்தை ஆரம்பித்தார். ஆனால் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு தெலுங்கில் 1980 வம்ச வருஷம் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இதில் அனில் கவுர் கதாநாயகனாக நடித்தார். லட்சுமி கதாநாயகியாக நடித்தார். ஆனால் ஓரளவிற்கு தான் இந்த திரைப்படம் வசூல் செய்தது. ஆனால் சிறந்த திரைக்கதைக்கான கர்நாடக அரசு மாநில விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல்லவி அணு பல்லவி, பகல் நிலவு, இதய கோவில் போன்ற பல திரைப்படங்களை இயக்கினார். ஆனால் எந்த திரைப்படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இருந்தாலும் தொடர் முயற்சிகளை அவர் கைவிடவில்லை. 1986 ரேவதி, மோகன், கார்த்திக் ஆகியோரை வைத்து மௌனராகம் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம்தான் அவர் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கியது. நடிகர் கார்த்திக் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை தந்தது. இருவரும் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட்ட ஆட்களாக மாறினார்கள். சிறந்த இயக்குநராக மணிரத்னமும் காதல் நாயகனாக வலம் வந்த கார்த்திக் அவர்கள் ரவுடியாக அந்த திரைப்படத்தில் நடித்தது வேறு ஒரு களத்திற்கு அவர் சினிமாவில் பயணிக்க உதவியது. இந்த வெற்றியை தொடர்ந்து கமலஹாசனருடன் நாயகன் திரைப்படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார். அந்த திரைப்படம் வெளியாகி அவரை இந்திய சினிமா இந்த பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. அதன் வெற்றியைத் தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்தை பிரபு, கார்த்திக் ஆகியோர் இணைய இயக்கினார். இந்த திரைப்படமும் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது. அதே போன்று கீதாஞ்சலி, அஞ்சலி போன்ற சிறு படங்களையும் இயக்கினார். தொடர்ந்து இவர் இயக்கிய திரைப்படங்கள் வெற்றி பெற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் மம்முட்டியும் வைத்து தளபதி என்ற திரைப்படத்தை ஆரம்பித்தார். அந்த திரைப்படமும் அவருக்கு மாபெரும் வெற்றியை தந்தது. இதனால் இந்தியாவின் முக்கியமாக இயக்குநராக அப்போதே அவர் பதிவு செய்தார். அதன் பிறகு வந்த ரோஜா, திருடா திருடா, பம்பாய், இருவர், தில்சே என்ற இந்தி திரைப்படம் போன்ற அரசியல் சார்ந்த, மதம் சார்ந்த, சமூகம் சார்ந்த திரைப்படங்கள் அவருக்கு மிகப்பெரும் புகழை தேடித்தந்தன. அதன் பிறகு 2000 அலைபாய்தை என்ற காதல் திரைப்படத்தை எடுத்தார். அந்த படமும் வெற்றி பெற்றது. பின் இலங்கை தமிழர்களை வைத்து ஒரு காதல் படமாகவும் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தை இயக்கினார். இதுவும் வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு 2004 ஆயுத எழுத்து, 2007 வந்த குரு, 2010 வந்த ராவணன் போன்ற திரைப்படங்களிலும் தனது வெற்றியை தொடர்ந்து பதிவு செய்தார். அதன் பிறகு கார்த்திக் மகன் கௌதம் கார்த்திக் கதாநாயகனாக நடிக்கும் கடல் படத்தை இயக்கினார். இந்த திரைப்படமும் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது. 2015 வந்த ஓ காதல் கண்மணி திரைப்படமும்
ஒரு காதல் படமாக அமைந்தது. காற்று வெளியிடை, செக்க சிவந்த வானம், பொன்னியின் செல்வன் போன்ற திரைக்காவியங்கள் அவரை மேலும் முன்னணி இயக்குனர் வரிசையில் நிறுத்தியது. இன்றும் அவர் இந்திய சினிமாவின் முன்னணி இயக்குனர் வரிசையில் முதலில் உள்ளார். சில இயக்குனர்கள், ஏன் பல இயக்குனர்கள், ஒரு குறிப்பிட்ட களத்தை மட்டுமே படமாக எடுப்பார்கள். அது கிராமப்படம் மட்டும்தான் எடுக்க தெரியும் என்ற பிம்பம் இருக்கும், நகரப்படம் தான் எடுக்க தெரியும் என்ற பிம்பம் இருக்கும். சில பேர் த்ரில்லர் ஹாரர் என எடுப்பார்கள். ஆனால் எல்லா களத்திலையும் நல்ல திரைப்படங்களை எடுத்த மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் மட்டும்தான். மணிரத்னம் என்ற மகா இயக்குனரும் சர்வசாதாரணமாக வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து இயக்குனராக பல கஷ்டங்களை அவர் பெற்றுள்ளார். யாரிடம் உதவி இயக்குனராக அவர் வேலை செய்யாததால் முதலில் எந்த தயாரிப்பாளர்களும் அவரை வைத்து படம் இயக்க ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் துவண்டு போகவில்லை, தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டார். வேறு வழி இல்லாமல் அவருடைய மாமா கிருஷ்ணமூர்த்தியே தயாரித்தார். இருந்தாலும் தொடர்ந்து 4 படங்கள் தோல்வியடைந்தன. அதன் பிறகு மௌனராகம்தான் அவருக்கு மாபெரும் வெற்றி வாய்ப்பை தேடித்தந்தது. திரையுலகில் வெற்றி பெறுவதற்கு முன்னால் மணிரத்னமும் மிகவும் கஷ்டப்பட்டார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. திரு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1983 பல்லவி அணு பல்லவி என்ற கன்னட திரைப்படம், 1984 உணர்வு என்ற மலையாள திரைப்படம், 1985 இதய கோவில் என்ற தமிழ் திரைப்படம், அதே ஆண்டு பகல் நிலவு, 1986 மௌனராகம், 1987 நாயகன், 1988 அக்னி நட்சத்திரம், 1989 கீதாஞ்சலி, 1990 அஞ்சலி, 1991 தளபதி, 1992 ரோஜா, 1993 திருடா திருடா, 1995 பம்பாய், 1997 இருவர், 1998 தில்சே என்ற இந்தி திரைப்படத்தை உயிரை என்ற பெயரில் தமிழில் இயக்கினார். 2000 அலைபாயுதே, 2002 கன்னத்தில் முத்தமிட்டால், 2004 ஆயுத எழுத்து, 2007 குரு, 2010 ராவணன், 2013 கடல், 2015 ஓ காதல் கண்மணி, 2017 காற்று வெளியிடை, 2018 செக்க சிவந்த வானம், 2022 பொன்னியின் செல்வன் 1, 2023 பொன்னியின் செல்வன் 2 ஆகிய திரைப்படங்களை இயக்கியுள்ளார். 1980களில் இயக்குனராக அறிமுகமானவர் 2020களுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 40 மேல் இயக்குனராக, அதுவும் முன்னணி இயக்குனராக, முதலிடத்தில் இருக்கும் இயக்குனராக தன்னை இளமையோடு, தன் சிந்தனையை இளமையோடு வைத்து கொண்டு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் பிடிக்கும் அளவிற்கு கால ஓட்ட மாறுதலுக்கு ஏற்ப தன் கற்பனையை வளர்த்து கொண்டு முன்னணி இடத்தை தக்க வைத்து இந்தியாவின் முதன்மையான இயக்குனராக உயர்ந்து இருக்கின்றார் தமிழகத்தின் முன்னணி இயக்குனர் மணிரத்னம் அவர்கள்.